ஐயகம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன். ஒழுக்கத்தால் ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கியும் இந்த அருமையான புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அருமை அண்ணன் செங்கோட்டி அண்ணன் அவர்களுக்கும், அகரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் சூர்யா அவர்களுக்கும், என்னோடு வந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும், புத்தகத்தை எழுதிய மாடசாமி ஆசிரியர் அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வல்லமுடன். காயத்ரி பேசிட்டு வந்த முன்னாடி எங்களால் பேச முடியல, தொண்டை அடைக்குது. செல்பா உசிலம்பட்டியிலும் வந்தாப்புல, உண்மையிலுமே அவங்க பெற்றோர் அவங்க அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த காலத்தில் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி எல்லாம் வந்து பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா கள்ளிப்பால் ஊற்றி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் காலத்தில் அம்மா பழைய முதலமைச்சர் அவங்க தொட்டில் குழந்தைன்னு ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. உண்மையிலுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இந்தளவுக்கு வந்ததுக்கு அவங்களால காப்பாற்றி கொண்டதுக்கு அவங்க தான் நன்றி சொல்லணும். பெண் குழந்தைகள் பார்க்காம இருக்கிறதுக்கு இன்றைக்கி அகரம் ஃபவுண்டேஷனுடைய 10 வருட சரித்திரத்தையும் இந்த 3 பேர் சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே தண்ணி வர வச்சுட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அகரம் விதை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விருட்சமாக மாறியது. அப்படின்னா அது சூர்யாவுடைய மனசு பெருசாக விரிஞ்சதுக்கு காரணம். நான் பேச பேச யோசனை பண்ணேன், நாங்கள்லாம் அண்ணன் செங்கோட்டையெல்லாம் வந்து கிராமத்தில் பிறந்தவங்க, அப்பா அண்ணன் சிவகுமார் அண்ணன் கிராமத்தில் பிறந்தவங்க, 3 வேளை சாப்பாட்டுக்கு என்ன கஷ்டம்னு தெரியே, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன கஷ்டம்னு தெரியே, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சதுனால அண்ணன் வந்து வருஷத்துக்கு 25,000 முதல் மார்க் வாங்குறது கொடுக்க ஆரம்பித்தார். கல்வியினுடைய சிறப்பு தெரிஞ்சு. பட் சூரியெல்லாம் அது மாதிரி வளர்க்க வாய்ப்பே இல்லையே. எப்படி அவர் மனசில் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ணன் சிவகுமார் அண்ணன் அந்த கதையெல்லாம் நிறைய சொல்லியிருப்பார். இப்போ எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா, நாங்கள் கதையை எங்கள் பழைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோன்னே அப்பா செருப்பில்லாத நடக்கிறதே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாமல் அப்பா சொல்கிற கதையை உள்வாங்கி அதைய தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, உணர்ந்து அவர் ஒரு பொசிஷனுக்கு வந்த பின்னாடி இன்னும் எத்தனையோ பணம் சம்பாதிக்கிற வழி இருக்குது, புகழ் தேடுறதுக்கு வழி இருக்குது. அது அதெல்லாம் விட இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கருதி இந்த அகரம் ஃபவுண்டேஷனை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து அதில் எங்களெல்லாம் சத்யமூர்த்தி என்ன இவங்க மரீனா இவங்க எல்லாம் இது மாதிரி ஒரு 10 பேர்த்த இணைச்சி எங்களெல்லாம் இணைச்சி அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் சூர்யாவுக்கு. ஏன்னா மிகப்பெரிய வாய்ப்பு இதெல்லாமே, இதுக்கு மேலே எந்த புண்ணியமே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த அகரம் ஃபவுண்டேஷன் நிறுவனம் சூர்யாவுக்கு இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதில் நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாம் நம்ம உடம்பு, நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்ம தொழில் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப முக்கியமாக இருந்துகிட்ருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி நாம் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த சமுதாயம் ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறத நாம் எல்லாம் புரிஞ்சுட்டு இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கி வருஷத்தில் 300-350 குழந்தைகளை தான் சூரியனால் படிக்க வைக்க முடியுது. அப்படின்னா வர்ற அப்ளிகேஷன் 10,000-15,000 மேலே வருது. இன்னும் நிறைய நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கெல்லாம் இருக்குது. தன்னார்வல் பயிற்சியாளர்கள் எல்லாத்துக்கும் இருக்குது. அதற்குண்டான சூழ்நிலையத்தை நாம் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் கேட்டுக்கிற படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி உயர்கல்வி பெற்று அவங்க எல்லாம் ஒரு வேலைக்கு போய் நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க. இதில் நீங்கள் பொறுப்பாக நடந்துட்டா தான் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் இவ்வளோ ஒரு வேலை செஞ்சதுக்கு உண்டான ஒரு அதுக்கு நன்றி சொல்கிற மாதிரி அர்த்தம் நான் நினைக்கிறேன். நீங்களும் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில், ஏன்னா இன்றைக்கி நாங்களாம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கெட்டு போகலை அப்படின்னா எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல, அதனால் கெட்டு போகலை. ஆனால் உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, உள்ளங்கையிலேயே எல்லா விஷயம் வந்தாச்சு. கெட்டு போக நல்லது எது கெட்டது இருந்துச்சு, நல்லது மட்டும் செய்யக்கூடிய வில் பவர் வர வேண்டிய விஷயம்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அதுக்காக தான் இவங்க
பயிற்சி ஒர்க் ஷாப்பெல்லாம் வச்சு நல்ல அந்த பர்சனாலிட்டி கோர்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு நல்லா புரிய வச்சுட்டுருக்காங்க வாழ்க்கையுடைய விஷயத்தை. நல்லதை மட்டும் நேர்மையான சிந்தனை மட்டும் வர வேண்டும்னு. ஏன்னா நீங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து அது மாதிரி வயசு, அது மாதிரி வயசு. அதையெல்லாம் உணர்ந்து இன்றைக்கி தன்னார்வலர்கள், பயிற்சியாளர்கள், சூர்யா போல இவங்கெல்லாம் நிறையா டைமு பொருளை எல்லாம் செலவு பண்ணி உங்களுக்கு இந்த உயர்கல்வியை கொடுத்து நல்ல பொறுப்பு கொண்டு வரும்போது அந்த பொறுப்பை எல்லாம் நீங்கள் உணர்ந்து நீங்களும் ஒரு நல்ல நிலைக்கு வந்து நீங்களும் இந்த அகரம் ஃபவுண்டேஷனோடு இணைந்து நாம் இந்த சமுதாயத்தை மாற்றுவோம். இன்றைக்கி இந்த விழாவுக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா கல்வி அமைச்சரே வந்திருக்கிறதான். கல்வியில் இன்றைக்கி காலையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே விமானத்தில் வந்தோம். அந்த விமானத்தில் பேசிட்டு வரும்போது சொன்ன விஷயம், சூர்யாவுடைய மனைவி ஜோதியா நடிச்சிருக்காங்க, நான் அந்த படத்தை பார்க்கல. இன்றைக்கி சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் என்ன பள்ளிக்கூடத்தில் என்ன குறைகள் நடக்குதோ அந்த குறைகள் அப்படியே படம் பிடிச்சு போட்டிருக்காங்க. நான் பார்த்து உட்கார்ந்த மூணு மாதம் நேரம் எப்போ படி போச்சுன்னே தெரியல. ஆனால் எது இந்த அரசாங்கத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விஷயத்தை அந்த விமர்சனத்தை ஒரு நேர்மறையாக எடுத்து அதை நல்ல முறையாக மாற்றணும் அப்படிங்கிற உணர்வோடு எங்கிட்ட பகிர்ந்துட்டார். இது இன்றைக்கி நடைமுறையில் எந்த அமைச்சர்கிட்டையும் நடக்குமா? அப்படிப்பட்ட நல்ல அமைச்சர் நம்மளுக்கு இன்னைக்கு கல்வி கிடைச்சிருக்காரு. நான் நிறைய நெருங்கி பழக வாய்ப்பு இருக்கிற போது என்னுடைய வாழ்நாளில் நான் இந்த கல்வியில் ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு வார்த்தையிலுமே அழுத்தமாக சொல்லக்கூடிய அருமையான நம்ம கல்வி அமைச்சர் வந்து இன்றைக்கி அவங்க கையால் அந்த புத்தகம் வெளியிட்டது மிகப்பெரிய சிறப்பு. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி பெற்றோர்கள் எல்லாம் நிறையா வந்திருக்கிறீங்க. காயத்ரி பேசின பேச்சை அவங்க அம்மா அங்கே செல்ஃபோன்லேயே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மிராக்கலாக மாறி இருக்கு. எல்லா சமாச்சாரமே 10 வருஷம் முன்னு போட்ட விதை இன்றைக்கெல்லாம் மரமாக இருக்குதுன்னா இன்றைக்கி நம்ம எல்லாம் சேர்ந்து விதை போட்டோம்னா நாளைக்கு மிகப்பெரிய ஒரு வனத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.